ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்ஜினியரிங் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நம்ம எல்சிடி டிஸ்பிளேல எப்படி ஒரு ஸ்ட்ரிங், அதாவது சிங்கிள் லைன் ஆர் டபுள் லைன் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, வாங்க அதுக்கான ப்ரோக்ராம் பார்ப்போம். கெயில் ஐடியில ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் இதுக்காக ரைட் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் நம்ம எல்சிடியில எப்படி ஒரு சிங்கிள் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணலாம்னு பார்த்தோம். சேம் அதே ப்ரோக்ராம் தான், ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இது புரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல், நெக்ஸ்ட் எல்சிடி போர்ட் 2. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் எடுத்திருந்த சேம் வேரியபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனிட் ஃபங்க்ஷன், கமெண்ட் ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஃபங்க்ஷன், டிலே, இது எல்லாமே லாஸ்ட் வீடியோலே நம்ம சேம் யூஸ் பண்ண அதே ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷனில் பாருங்கள், வயலுக்குள்ள இனிட் ஃபங்க்ஷன், இது எதுக்காக அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்மளோட எல்சிடியை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக, கமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் பாருங்கள், இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு வேர்டை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வேர்டை அந்த ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி டிஸ்பிளே பண்ணதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து கமெண்ட் 0xC0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணுறேன். இந்த கமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணிடுறோம் எல்சிடி. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் 0xC0 செலக்ட் பண்ணுங்க. எப்போ நீங்க கமெண்ட் 0xC0 கொடுக்குறீங்களோ இதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய நீங்க எல்லா டேட்டாவுமே செகண்ட் லைன்ல தான் ப்ரெசென்ட் ஆகும். அதனால 0xC0 அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிட் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இனிட் ஃபங்க்ஷன்ல கமெண்ட் பாருங்க, 01 கிளியர் டிஸ்பிளே ஸ்கிரீன் அண்ட் 0x02. இந்த கமெண்ட் வந்து ரிட்டர்ன் டு ஹோம், கர்சரை ஹோம்க்கு கொண்டு வர்றதுக்காக. அதுக்கடுத்து 0C, இந்த கமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே ஆன் ஆகிறதுக்கும் கர்சர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கிறதுக்கும். நீங்க கர்சரும் ஆன் பண்ணோம் அப்படின்னா 0xE0E அப்படிங்கிற கமெண்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 லைன் 5x7 மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்றதுக்காக இந்த கமெண்ட். அதுக்கடுத்த கமெண்ட் நம்மளோட டேட்டா ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 0x80 அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இனிஷியலைசேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பாருங்க, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு பாயிண்டர் எடுத்திருக்கேன், அன்சைன் கேரக்டர் எஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பாயிண்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாயிண்டரை நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒயில்குள்ள யூஸ் பண்றேன். ஒயில்குள்ள எஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஸ்டார் ஆஃப் எஸ் அப்படின்னும் போது எஸ் அப்படிங்கிற பாயிண்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இ இந்த ஒரு கேரக்டரை மட்டும் சென்ட் பண்ணும். இந்த டைம்ல டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ இ கேரக்டருக்கு ஈக்குவலான எக்ஸ்ட்ரா வேல்யூ எல்சிடி அப்படிங்கிற போர்ட்ல அசைன் ஆகும். போர்ட் 2 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இ அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் எல்சிடியில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து எல்சிடியை நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ நம்ம சென்ட் பண்ணுறது டேட்டா அப்படிங்கிறதுனால RS1 கொடுக்குறோம், ரைட் பண்ணுறதுனால 0 கொடுத்துக்கிறோம், இதுவே ரீட் பண்ணுறோன்னா 1 கொடுக்கணும். அதுக்கடுத்து எனேபிள் பின், எனேபிள் பின்னை ஆன் பண்ணுறோம், 1 கொடுத்து ஆன் பண்ணுறோம், டிலே 2 மில்லி செகண்ட், திரும்ப ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 1 கேரக்டர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டைம்ல இ அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் எல்சிடியில ப்ரெசென்ட் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒயில்குள்ள இருக்கிறதுனால திரும்ப ஒயில்ல போகும். இந்த டைம்ல டிஸ்பிளே என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா S++ ஆயிருக்கும். ஸோ எஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர், அதாவது என் அப்படிங்கிற கேரக்டரை பாயிண்ட் பண்ணும். ஸோ என் டேட்டா மட்டும்தான் இந்த டைம்ல சென்ட் ஆகும். திரும்பவும் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிற வேரியபிள் என் வேல்யூவை மட்டும் ரிசீவ் பண்ணி வச்சிருக்கோம். திரும்பவும் எல்சிடியில என்க்கு ஈக்குவலான எக்ஸ்ட்ரா வேல்யூ அசைன் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ எல்சிடியில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். சேம் ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்சிடியில என் அப்படிங்கிற வேல்யூ ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இந்த டைம்ல பார்த்தோம்னா இ என் ரெண்டு கேரக்டர் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும். அதுக்கடுத்து திரும்பவும் ஒயில் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும்போது அடுத்த கேரக்டர் ஜி வரும். ஸோ இந்த ஜியும் அதே மாதிரி சென்ட் ஆகும், டிஸ்பிளே ஆகும், எல்சிடி டிஸ்பிளே பண்ணும். இந்த லூப் கண்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல லாஸ்ட் ஜி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்ல டிஃபால்ட்டா நல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ ஜீரோ அப்படின்னா இந்த டைம்ல ஒயில் லூப் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ ஒயில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டினியூ லூப் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகும். மெயின் ஃபங்க்ஷனில் அடுத்து இருக்கக்கூடிய கமெண்ட் என்னன்னு பாருங்க, ஜீரோ எக்ஸ் சி ஜீரோ. ஸோ சி ஜீரோ அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த டைம்ல கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். திரும்பவும் ஸ்ட்ரிங் சேம் ஃபங்க்ஷனை தான் நம்ம கான் பண்ணுறோம், ஆனால் இந்த டைம் நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து வேற ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டைம்ல ஃபேக்டரி வந்து சென்ட் ஆகும். திரும்பவும் அதே போல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எஸ் அப்படிங்கிற பாயிண்டர் இந்த டைம்ல ஃபேக்டரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திரும்பவும் சேம் லூக்குள்ள என்ன நடக்கணும் பாருங்க, ஃபேக்டரி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் எஃப் கேரக்டர் மட்டும் டிஸ்பிளே சென்ட் பண்ணோம். டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எஃப் வேல்யூவை ரிசீவ் பண்ணிக்கும். எல்சிடியில் எஃப் அப்படிங்கிற வேல்யூ ஈக்குவலான எக்ஸ்ட்ரா வேல்யூவை அசைன் பண்ணும். திரும்பவும் ரைட் ஃபங்க்ஷன், ஸோ டேட்டா ஃபுல்லாக ரைட் ஆகிடும் எல்சிடியில். இந்த டைமில் செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் கேரக்டராக எஃப் ப்ரெசென்ட் ஆகும். அதுக்கடுத்து திரும்பவும் ஒயில் லூப் கண்டினியூ ஆகும். இதே போல் சேம் எல்லா ஆப்ரேஷனும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்சிடியில் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காட்டுறேன். சேவ், ரன், ஜீரோ வார்னிங், ஜீரோ எரர். ஓகே, இப்போ இந்த எக்ஸா வேல்யூவை கிட்டில் டம்ப் பண்ணிப்போம். எஸ், இப்போ பாருங்க இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லையும் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது செகண்ட் லைன்லையும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்காக தான் நம்ம கமெண்ட்ல சி ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கடுத்து ஃபேக்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ சி ஜீரோங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல கர்சர் போயிடும், ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல கண்டினியூவாக உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.